இஸ்ரேல் மேலே எப்போல்லாம் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தப்படுதோ அப்போல்லாம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுற ராக்கெட்ஸை நடுவானத்திலேயே வழிமறைச்சு அழித்து இஸ்ரேலை பாதுகாக்கிறது அயன்டோம் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் இந்த தடவை நடந்த தாக்குதலில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ராக்கெட்ஸ் அயன்டோம் சிஸ்டமையும் தாண்டி அதோடைய டார்கெட்ஸை தாக்கி இஸ்ரேலுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலகத்தோட பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லப்படுற அயன்டோமுடைய பாதுகாப்பரன் இந்த தடவை எப்படி உடஞ்சிது, அயன்டோம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகத்தோட பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பேர் வாங்கின அயன்டோம் சிஸ்டம் உண்மையிலே ஃபெயில் ஆகிடுச்சா இல்லை அயன்டோமுக்கு இது ஒரு சின்ன பின்னடைவு மட்டும்தானாங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அயன்டோம் சிஸ்டமை பற்றி பார்த்துருவோம். இஸ்ரேல் அவங்களுடைய வான்வெளியை எதிரிகளுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸில் இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இஸ்ரேலோட இந்த மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லோயர் மோஸ்ட் லேயர் தான் அயன்டோம். அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வடிவமைச்சு தயாரிக்கிறது இஸ்ரேலோட ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும். ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டைஸ், அதாவது குறுகிய தூரம் பயணிக்கக்கூடிய ராக்கெட்ஸையும் ஆர்டிலரி ஷெல்ஸையும் நடுவானத்திலேயே வழிமறைச்சு அழிக்கிற விதமாக தான் இந்த அயன்டோம் சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. அயன்டோம் சிஸ்டமால் ராக்கெட்ஸ், ஆர்டிலரி ஷெல்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸையும் ஷார்ட் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸையும் இடைமறைச்சு தாக்கி அழிக்கிற திறமை இருக்குது. அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் மூணு முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது: டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் யூனிட், பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெப்பன் கண்ட்ரோல் யூனிட், மிசைல் ஃபயரிங் யூனிட். அயன்டோமுடைய ரேடார் யூனிட் பயன்படுத்துகிறது EL-M2084 ஏசா மல்டிமிஷன் ரேடாரை. இந்த ரேடார் அதோடைய ரேஞ்சில் வர ராக்கெட்ஸை ட்ராக் அண்ட் டிடெக்ட் பண்ணதும் அந்த ராக்கெட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை உடனடியாக பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெப்பன் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பிச்சிடும். டிடெக்ட் செய்யப்பட்ட ராக்கெட்டோடைய ட்ரெஜெக்ட்ரி, அதாவது அந்த ராக்கெட்டுடைய பாதை எப்படி இருக்கும், அந்த ராக்கெட் எங்கே போய் தாக்குங்கிறத எல்லாம் பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெப்பன் கண்ட்ரோல் யூனிட் கேல்குலேட் பண்ணும். இந்த கேல்குலேஷனோட அடிப்படையில் அயன்டோம் சிஸ்டம் நோக்கி வர ராக்கெட்ஸை ரெண்டு டைப்பாக இந்த பேட்டில் கண்ட்ரோல் சிஸ்டம் பிரிக்கும். எந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத வெட்ட வெளியில் விழப்போகுதோ அந்த ராக்கெட்ஸை ஆபத்து இல்லாத ராக்கெட்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விழப்போகிற இந்த ராக்கெட்ஸால் எந்த விதமான பொருட்சேதமோ உயிர்ச்சேதமோ ஏற்பட போகிறதில்ல. அதனால் இந்த ராக்கெட்ஸை எல்லாம் அயன்டோம் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணாது. இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஆள் இல்லாத இடத்துல விழுந்து எந்த சேதமும் ஏற்படாமல் பிளாஸ்ட் ஆகி அழிஞ்சு போயிடும். எந்த ராக்கெட்ஸ் எல்லாம் மக்கள் வாழ்கிற பகுதியில் விழப்போகுதோ அந்த ராக்கெட்ஸை எல்லாம் ஆபத்தான ராக்கெட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணும் இந்த பேட்டில் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படி ஆபத்தான ராக்கெட்ஸ்னு ஐடென்டிஃபை செய்யப்பட்ட ராக்கெட்ஸை நடுவானத்திலேயே வழிமறைச்சு தாக்கி அழிக்கிறதுக்காக இன்டர்செப்டர் மிசைல்ஸை லான்ச் பண்ண சொல்லி மிசைல் ஃபயரிங் யூனிட்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடும் பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெப்பன் கண்ட்ரோல் யூனிட். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனடியாக மிசைல் ஃபயரிங் யூனிட் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ராக்கெட்னு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ராக்கெட்ஸை நோக்கி இன்டர்செப்டர் மிசைல்ஸை லான்ச் பண்ணும். இன்டர்செப்டர் மிசைல்ஸ் நடுவானத்திலேயே அந்த ராக்கெட்டை இடைமறைச்சு தாக்கி அழிச்சிடும். அயன்டோம் சிஸ்டம் பயன்படுத்துகிற இன்டர்செப்டர் மிசைலோட பேர் தமீர். இந்த மிசைல்ஸோட ரேஞ்ச் 70 கிலோமீட்டர். இந்த மிசைல்ஸில் இருக்கிற எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸும் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸும் தமிழ் மிசைல் எதிரிகளோட ராக்கெட்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் போனதும் இந்த தமிழ் மிசைலை ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்ட் ஆக வச்சிடும். இந்த பிளாஸ்டோட இம்பாக்டில் எதிரிகளோட ராக்கெட்டும் நடுவானத்திலேயே வெடிச்சு சிதறி அழிஞ்சு போயிடும். இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இருக்கிற அயன்டோம் சிஸ்டம் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அயன்டோம் சிஸ்டம் பயன்படுத்துகிற ஒரு தமிழ் மிசைலோட விலை $40,000 $50,000 வரைக்கும் இருக்கும். அதே சமயம் அயன்டோம் தடுத்து நிறுத்துகிற ராக்கெட்ஸோட விலை வெறும் $300 $1,200 வரைக்கும் தான் இருக்கும். ஆபத்தை ஏற்படுத்தாமல் ஆள் இல்லாத இடத்துல விழப்போகிற ராக்கெட்ஸை அயன்டோம் இன்டர்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த காஸ்ட் ரேஷியோ ஒரு முக்கியமான காரணம். இந்த அயன்டோம் சிஸ்டமை 2011 தான் இஸ்ரேல் டிப்ளாய் பண்ணாங்க. அப்போலேருந்து பல ராக்கெட் தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இந்த அயன்டோம். உலகத்திலே அதிக அளவு பயன்படுத்தப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிற பெருமை இந்த அயன்டோம் சிஸ்டமுக்கு இருக்குது. அயன்டோம் ஒரு மொபைல் சிஸ்டம், அதனால் இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். அயன்டோம் சிஸ்டம் நம்மளாம் நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் மொத்தமும் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்காக பிளேஸ் செய்யப்பட்ட வெறும் 10 அயன்டோம் பேட்டரிஸ் தான் இஸ்ரேலை பாதுகாத்துட்ருக்கு. ஒவ்வொரு அயன்டோம் பேட்டரியிலையும் 3 இல்லைனா 4 ஸ்டேஷ்னரி லான்ச்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லான்ச்சர்ஸ்லேயும் 20 தமிழ் மிசைல்ஸ் இருக்கும். ஒரு அயன்டோம் சிஸ்டம் பேட்டரியால் கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் கிலோமீட்டரை பாதுகாக்க முடியும். அயன்டோமை உலகத்தோட பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதோடைய சக்ஸஸ் ரேட் தான். அயன்டோம் சிஸ்டமுக்கு 90% சக்ஸஸ் ரேட் இருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இதுக்கு 95% சக்ஸஸ் ரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளவு ஹை சக்ஸஸ் ரேட் இருக்கிற அயன்டோம் சிஸ்டமுக்கு இந்த தடவை என்னாச்சு? இந்த தடவை அயன்டோம் சிஸ்டம் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ். அக்டோபர் 7 நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் வெறும் 20 நிமிஷத்தில் 2200-5000 ராக்கெட்ஸ் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் இவ்வளோ ராக்கெட்ஸ் ஏவப்பட்டதுனால அயன்டோம் சிஸ்டம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. அதனால நிறைய ராக்கெட்ஸை அயன்டோம் சிஸ்டமால் இன்டர்செப்ட் பண்ண முடியல. இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் மக்கள் வாழ்கிற பகுதியில் விழுந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுற ராக்கெட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அக்யூரசி, அதாவது 10-20% அக்யூரசி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேலை நோக்கி 10 ராக்கெட்ஸ் ஏவப்படுதுன்னா அதில் 1 இல்லைனா 2 ராக்கெட்ஸ் தான் இலக்கை நோக்கி வரும். 8-9 ராக்கெட்ஸ் ஆள் இல்லாத இடத்துல தான் போய்விடும். அயன்டோம் சிஸ்டம் ஆள் இல்லாத இடத்துல போய் விட போகிற ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணாது.
இது வரைக்கும் சில நூறு ராக்கெட்ஸ் தான் இஸ்ரேலை நோக்கி ஏவுனாங்க. அதனால் ரொம்ப கம்மியான ராக்கெட்ஸை தான் இது வரைக்கும் அயன்டோம் இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை 2200 5000 ராக்கெட்ஸ் சில நிமிஷங்களில் ஏவப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட்ஸுக்கெல்லாம் வெறும் 20% அக்யூரசின்னு வச்சுக்கிட்டா கூட 440 1000 ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுற நிலைமைக்கு அயன்டோம் சிஸ்டம் தள்ளப்பட்டிருக்கு. இவ்வளோ அதிக அளவிலான ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ண அயன்டோம் சிரமப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ அயன்டோம் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சா, அயன்டோம் சிஸ்டம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில், அயன்டோம் சிஸ்டம் கண்டிப்பாக ஃபெயில் ஆகலை, ஆனால் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அக்டோபர் 7 அப்புறமும் சில நூறு ராக்கெட்ஸ் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் அயன்டோம் வழக்கமாக எதிர்கொள்கிற அளவுங்கிறதுனால அயன்டோம் வழக்கம் போல் அந்த ராக்கெட்ஸை எல்லாம் ஈஸியாக தடுத்து நிறுத்திடுச்சு. இது மூலமாக சில நூறு ராக்கெட்ஸை எதிர்கொள்கிறதுல அயன்டோமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அக்டோபர் 7 நடந்த இந்த மிகப்பெரிய ராக்கெட் தாக்குதல் அதிக அளவிலான ராக்கெட்ஸை எதிர்கொள்கிறதுல அயன்டோமுக்குள்ள பிரச்சனைகளை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஒரே நேரத்தில் இவ்வளோ ராக்கெட்ஸ் வந்தால் அந்த ராக்கெட்ஸை அயன்டோம் மட்டும் இல்லை உலகத்தோட எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. அதிக அளவிலான ராக்கெட்ஸை எதிர்கொள்கிற அளவுக்கு அயன்டோம் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதன் மூலமாகவும், இன்னும் அதிக அளவிலான அயன்டோம் பேட்டரிஸை டிப்ளாய் பண்ணுறதன் மூலமாகவும் அயன்டோம் சிஸ்டமை இந்த பின்னடைவிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடலான்னு பலரும் நம்புகிறாங்க. ஆனால் அயன்டோம் விஷயத்தில் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பற்றி வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.